முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் 8 பேர் வந்து கத்தார் நாட்டினுடைய நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் எப்படின்னா 8 பேரையும் வந்து ஃபைரிங் ஸ்குவாட் வந்து ஷூட் பண்ணி கொல்ற மாதிரியான தண்டனை. இந்த 8 இந்திய முன்னாள் நேவி கமாண்டர்ஸ் கேப்டன்ஸ் இவங்க எல்லாமே ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அல் தாரா குளோபல் சொல்யூஷன்ஸ் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணது ஓமான் நாட்டை சேர்ந்த ஸ்குவாட்ரான் லீடர். அதுல வந்து இந்தியால இருந்து போய் அங்க வேலை பார்க்கறாங்க இந்த 8 நேவல் வெட்டரன்ஸும். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அன்று இந்த 8 பேரும் இரவு கத்தார் ஸ்பை ஏஜென்சி, கத்தார் ஸ்டேட் செக்யூரிட்டி பியூரோ அவர்களால் கைது செய்யப்படுகிறார்கள். எதுக்காக கைது பண்ணாங்க, என்ன காரணம், சார்ஜஸ் எதுவுமே நான் சொல்லல. 1 மந்த்துக்கு பின்னாடி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் அவங்க 8 பேரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து டெலிஃபோனில் பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி 2 மாசத்திற்கு பின்னாடி கன்சுலர் அக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்முடைய இந்திய தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகள் பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள். அப்புறம் இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து ட்ரையல் தொடங்குச்சு. முந்தா நாள் வந்து தண்டனை அவர்களுக்கு தரப்பட்டது, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லப்பட்டது. கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கீழ் கோர்ட்டை வந்து சொல்லியிருக்கு, மேலே இருக்கிற கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அந்த கோர்ட்லேயும் வந்து அவன் தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு அடுத்து இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. இதற்கிடையில் நம்முடைய இந்திய பாராளுமன்றத்திலே வந்து இந்த 8 நேவல் வெட்டரன்ஸை வந்து எதற்காக கைது செய்தார்கள்னு சொல்லி கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், அதனால நான் வந்து பாராளுமன்றத்தில் நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்னாடி வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இதுவரையிலும் 7 முறை அந்த ட்ரையல் நடந்திருக்கு, தீர்ப்பு விரைவில் வழங்கப்படும், அதற்கு பின் நம்ம வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில் இந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த கத்தார் நாடு தான் வந்து உலகத்திலேயே அதிகமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்கிற நாடு. கிட்டத்தட்ட 22% கத்தாரில் வசிக்கின்ற மக்கள் நம்முடைய இந்திய மக்கள். 18 லட்சம் பேர் அங்கே வந்து வசிக்கிறாங்க. அப்புறம் நமக்கு இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் இருக்குது. அடுத்து நம்ம ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் வந்து எனர்ஜி லெவலில் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நிறைய நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட $18 பில்லியன் ஒர்த். 2015 நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கத்தாருக்கு போனார். கத்தாரோட அமீர் 2016 இந்தியாவுக்கு வந்தார். இப்படி 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்ல சுகமமான ஒரு உறவுகளை நீடித்து வருகின்ற ஒரு நிலையில் இந்த ஒரு தீர்ப்பு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமாகவும் ஆச்சரியகரமாக இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் சம்பந்தமாக இந்த தீர்ப்பு விரைவில் வழங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்திருக்கு. நம்முடைய இந்தியன் ஸ்டான்ஸ் என்னென்னா, ஹமாஸ் வந்து பாலஸ்தீன மக்களை முழுவதுமாக அவர்கள் ரெப்ரசன்ட் செய்யவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பாலஸ்தீனர்களுக்கான உரிமைகள் தரப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த கத்தார் பேஸ்டு டிவி தான் அல் ஜசேரா டிவி வந்து தான் இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சனையை வந்து லைவ் கவரேஜ் டெலிகாஸ்ட் பண்ணுறது, இந்திய அரசிற்கு எதிரான கருத்துக்களை மிகவும் அதிகமான நேரங்கள் எடுத்து அதை ஒளிபரப்பி வந்தது இந்த அல் ஜசீரா. அதனால நமக்கு வந்து இப்போ சமீப காலமாக ஒரு சுமூகமான உறவு இல்லை, அதனால இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதான் அப்படிங்கிறது பேசப்படுது. இதில் என்னன்னா, இதில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இதுவரையிலும் வெளியே சொல்லவே இல்லை. நம்முடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்களும் சொல்லவில்லை, கத்தார் அரசும் சொல்லவில்லை. ஆனால் நாம் விசாரித்த வரையில் அல் தாரா குளோபல் ஏஜென்சி வந்து கத்தார் நேவி அவங்களுக்கு வந்து கன்சல்டன்ட்டாக இருக்காங்க, அதில் வந்து நிறைய நேவல் பர்சனலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இத்தாலியிலிருந்து ஒரு சப்மரின், ஸ்டெல்த் சப்மரின் சொல்லுவாங்க, அது சம்பந்தமான ஒரு திட்டம், அதை உருவாக்குகின்ற திட்டம் இருக்குது. அதற்கு இந்தியன் நேவியிலிருந்து சென்ற 8 பேரும் அதற்கு ஒரு உதவிகரமாக இருந்தார்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். அதில் நம்முடைய ரிட்டையர்ட் 8 இந்தியன் நேவி கமாண்டர்ஸ் கேப்டன்ஸ் திவாரி, குப்தா, கில், கேப்டன் வர்மா, இது போன்ற 8 வெட்டரன்ஸ், இவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து ஒரு இம்பக்கபிள் ரெக்கார்டு, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பணியை செய்தவர்கள், பிரசிடென்ட்ஸ் மெடல்லாம் வாங்கினவங்க. இதில் வந்து இஸ்ரேல் நாட்டிற்கு இவர்கள் உளவு பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு, அதனால் தான் இவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்பது வெளிவராத ஒரு தகவல். இதுதான் உண்மை என்றும் சொல்கிறார்கள். இப்போ வந்து நம்முடைய இந்திய அரசு கத்தார் அரசு தொடர்பு கொண்டு அவர்களை எப்படியாவது இந்த தண்டனையிலிருந்து மீட்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கத்தாரனுடைய அமீர் அப்துல் முகமது பின், அவர் தான் வந்து கத்தாருடைய அமீர், அவர் நினைச்சார்னா இந்த தூக்கு தண்டனையை நிறுத்த முடியும். அது வந்து நார்மலாக நேஷனல் டே ஆஃப் கத்தார் அந்த சமயத்தில் தான் வந்து இதை
செய்வார்கள். அந்த நேஷனல் டே டிசம்பரில் வருது. கத்தார் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட நம்முடைய முன்னாள் இந்திய கடற்படையை சார்ந்த 8 அதிகாரிகளும் கண்டிப்பாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டிற்கு குறிப்பிடும்படியாக இஸ்ரேலிற்கு உளவு பார்த்ததாக சொல்லப்படுகின்ற செய்தி உண்மையாக இருக்காது. அவர்கள் பல வருடங்களாக நம்முடைய கடற்படையில் பணிபுரிந்து அங்கு சென்று அவர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், சிறந்த அதிகாரிகள், அப்பழுக்கற்ற பணியை நம்முடைய இந்தியாவில் பணியாற்றியவர்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முனைப்போடுதல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கத்தாரில் அதிக அளவில் நம்முடைய இந்தியர்கள் வசித்து வருகின்றார்கள். அவர்களும் இவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்து விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும்.